எங்கேயும் சமையல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரவீன் பிண்டோ. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்னோவேட்டிவான ஒரு டிஷ் கொடுக்கறதுக்காக வி ஹேவ் ஒன் லிட்டில் சாம்ப் நம்ம கூட இருக்காங்க. வெல்கம் ரம்யா. வெல்கம். வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ என்ன போயிட்டு இருக்கு லைஃப்ல? படிப்பு. படிப்பு சம்மந்தப்பட்டதுல என்ன எங்கேருந்து வந்தது சமையல்? போர் அடிக்கும் போது கற்றுப்பேன். போர் அடிக்கிறப்ப சமையல். போர் அடிக்கிறப்ப இந்த போய் வெளியே போய் விளையாடுறது அதெல்லாம் இருக்காதா? இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கீங்க அப்படின்னா? படிப்பேன். படிக்கிறது தவிர்த்து என்ன இந்த வேலைலாம்? அதான் போர் அடிக்கும் போது. படித்து முடிச்சுட்டு ஹோம்ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறமா சமைக்கணும்னு ஆசைப்படுறப்ப சமைக்கிறது. யாருக்கிட்ட இருந்து கற்றுக்கிறது இந்த டிஷ் எல்லாம்? அம்மா. உங்கள் அம்மா சூப்பராக சமைப்பாங்க. உங்கள் அம்மா பேர் மகேஸ்வரி. திண்டியோட மகேஸ்வரியா? நினச்சேன் அந்த கைப்பக்குவம் அந்த டச் இருக்கிறப்பே நினச்சேன் நான். ஸோ அம்மாவோட டிஷ்லாம் தான். அம்மா என்ன டிஷ்ல சூப்பராக சமைப்பாங்க? எல்லாமே தான். எல்லாமே. ஒன் ஃபேவரெட்னா? பீட்ரூட் புலாவ் தான். ஏய் வேற. பிரியாணி. பிரியாணி சூப்பராக சமைப்பாங்க. ஸோ இன்னைக்கு என்ன டிஷ்? மேகி பக்கோடா. மேகியில் பக்கோடாவா? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது படிக்கிறப்ப இந்த மேகி சமைக்க தெரியுமான்னு கேட்டாலே அதுவே ஒரு பெரிய க்வெஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். பட் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மேகியில் இன்னொரு இன்னோவேட்டிவான டிஷ் மேகி பக்கோடா தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துட்டு வாங்க. கடலை மாவு, அரிசி மாவு, வெங்காயம், ரெட் சில்லி பவுடர், க்ரீன் சில்லி, மேகி, ஆயில், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா. மேகி பக்கோடாக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் ரம்யா? ஆயில் வைக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆயில் வச்சுக்கலாம். பக்கோடா அப்படின்றப்போ இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபுல்லாகவே ஆயில் ஊற்றிக்கலாமா? பட் எப்போவுமே வீட்டில் சமைக்கிறப்போ அம்மாவோட ஹெல்ப்போடு சமைக்கணும். ஓகே. இந்த ஆயில் அந்த ஃப்ரைலாம் வந்து பண்ணுறப்போ பார்த்துட்ருக்கேன் நீங்களும் குட்டி பசங்களாக இருந்துச்சுன்னா. ஸோ பெரியவங்களோட ஹெல்ப் அவங்களோட கைடன்ஸோடு நீங்கள் சமைச்சிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன டிஷ்லாம் இன்னும் நல்லா சமைப்பீங்க? தக்காளி தோக்கு. அப்புறம் அவ்வளோதான். தக்காளி சட்னி வச்சு வாழ்க்கையை ஓட்டிடலாம். வெரி பேட்மா. ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஏற்கனவே செஞ்சு வச்ச மேகி. ஏற்கனவே ஒரு பத்து நாளுக்கு முன்னாடியா? ஆ ஆ ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி செஞ்சு டென் மினிட்ஸ் ஊற வச்சிருக்கேன். ஓகே. நம்ம ஊற வச்சிருக்கியா? ஆற வச்சிருக்கேன். ஆற வச்சிருக்கோம். மேகி செஞ்சு வச்சுக்கோங்க. மேகி மசாலாலாம் போட்டு. ஓகே. அடுத்தது கடலை மாவு. ஸோ எவ்வளோ கடலை மாவு? எவ்வளோ? ஒன் கப் கடலை மாவு. இது அரிசி மாவு டூ டீஸ்பூன். அவ்வளோதான். கொஞ்சமாக போட்டாலே போதும். ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் எதில்? ஸ்டடீஸ்லையா இல்லை? ஸ்டடீஸ். ஸ்டடீஸ், ஸ்போர்ட்ஸ், கல்ச்சுரல் ஸ்டடீஸ். ஃபுல் டைம். என்ன ஆக போகிறீங்க படிச்சு பெருசா? டாக்டர். டாக்டரா? வெரி குட். அம்மாவுக்கு அப்பயாவது நர்ஸ் வேலை கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? வயசாகிடுவாங்களே. இப்போ வயசான நர்ஸ்லாம் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸான கையின்வாங்க. ஸோ அட்லீஸ்ட் பாவம் அம்மாவுக்கு வந்து டாக்டர் ஆக தான் முடியல. நர்ஸாகவே வேலை இல்லை. இப்போது நம்ம கிளினிக் ஓப்பன் பண்ணுறோம், அம்மாவை நர்ஸாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஆனியன். ஸோ சாப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆனியன்ஸ். ஸோ இது கூட நம்ம வச்சுருக்கக்கூடிய எல்லா பொருளும் போட்டுக்கலாமா? புரியுதுங்களா? நம்ம வந்து சில்லி பவுடரை வச்சுருக்கோம். லாஸ்ட்டாக போடணும். அது லாஸ்ட்டாக எப்போ? லாஸ்ட்டாக எல்லாம் முடிச்சிட்டோன்னே அதை போடணும். சரி ஓகே. சரி கருவேப்பிலை போட்டாச்சு. அடுத்தது மிக்ஸ் பண்ணும் எல்லாமே ஒன்றா. ஓகே. ஸோ ஓகே, இது வந்து நல்லா வந்து பக்கோடா மாதிரி எல்லாம் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். சூப்பர். ஸோ உங்களோட ஹாபீஸ்னால் என்னது? பிளேயிங். பிளேயிங் வாட்? டீச்சர். டீச்சர் கேமா? யார் உனக்கு அந்த மக்கு ஸ்டூடெண்ட்டெல்லாம்? தங்கச்சி. உங்கள் தங்கச்சி தானா? உங்கள் தங்கச்சி பேர் பூஜா. பூஜா. அது ஒரே ஒரு டீச்சர், ஒரே ஒரு ஸ்டூடெண்ட். மக்கு ஸ்டூடெண்ட்டாக அதே பிரைட் ஸ்டூடெண்ட்டாக அவங்களேவா? என்ன பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்பீங்க? நெயில் டவுன். அவ்வளோதானா? ஸோ என்ன அந்த டீச்சர் விளையாட்டில் என்னெல்லாம் நடக்கும்? அடிச்சுப்போம். அது டபிள்யூடபிள்யூ இல்லை.
இது வந்து டீச்சர் விளையாட்டுல அந்த வரலாறு இருக்குமா வேற கேம்ல விளையாட மாட்டீங்க பட் ஆக்சுவலி 90s கிட்ஸ் தாங்க இருக்கிறதுல ஒரு பெஸ்ட்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சதுக்கு அம்மா ஏகப்பட்ட கேம்ஸ்ல நொண்டி விளையாடுறதுலாம் தெரியுமா ஸ்ட்ரீட்ல கிரிக்கெட் விளையாடுவாங்க தென்னை மட்டையெல்லாம் ஒடிச்சு விளையாட்டு நான் பார்த்தது இல்லை 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 இந்த 2K கிட்ஸ்லேயே லாஸ்ட் இயரா போல நினைக்கிறேன் நான் 2K கிட்ஸ்னா கூட முன்னாடி இருக்கும் ஸோ ஓகே ஸோ எனிவே லைக் அப்படிலாம் தான் லைஃப் ஜாலியாக இருக்கும் ஸோ தங்கச்சி வந்து இவங்களும் தான் விளையாடுவீங்க ஸோ ஒரு அப்பா ஃபேவரேட்டா அம்மா ஃபேவரேட்டா ரெண்டு பேர் யாரோ ஒருத்தர் சொல்லணும் அப்பா உங்கள் அப்பா தான் ஏன் பிடிக்கும் அதான் என்ன ரீசன்னால அப்பா இஸ் மோர் ஸ்பெஷல் பிடிக்கும் அது ஏன் ஏன் உங்கள் அம்மாவை பிடிக்கல அதுக்கு முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்கள் ரெண்டு பேரையும் பிடிக்கும் சரி அம்மாவை ஏன் பிடிக்கல நீங்கள் மோஸ்டாக தானே கேட்டீங்க அதை மோஸ்டாக அப்பா பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன ஏன்னா அவர் இங்கே இல்லைல்ல மதுரையில் இருக்கார் அதனால தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்க என்னாச்சு இது இப்போ பிசைஞ்சாச்சா சரி என்ன பண்ணலாம் ரெட் சில்லி பவுடர் ஓகே ஸோ இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து ரெட் சில்லி பவுடரும் போட்டாச்சு அடுத்தது க்ரீன் சில்லி போடணும் க்ரீன் சில்லி ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேகி மசாலாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவரால் மேகிக்கு தேவையான உப்பு இருக்கும் பட் உங்களுக்கு தேவை இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து உரப்பாக வேணுன்றப்போ போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் இல்லை வேண்டாம் ஓகே நீங்கள் நல்லா பிசைஞ்சிருங்க எஸ் நம்மளுடைய மேகி பக்கோடாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய எல்லா மசாலாவையும் ஆல்ரெடி செஞ்சுருக்கக்கூடிய மேகியில் போட்டு சூப்பராக பிசைஞ்சாச்சு உப்புன்றது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைனா வந்து விட்டுறலாம் ஏன்னா மேகி மசாலாலே உப்பு இருக்கும் ஸோ இப்போ என்ன வந்து நம்ம சூடு பண்ணியிருக்கோம் அடுத்தது ஃப்ரை பண்ணு ஓகே அப்படி அப்படியே நம்ம வந்து பக்கோடாவுக்கு வந்து அப்படியே சின்ன சின்னதாக எடுத்து போட்டுக்கலாம் ஆக்சுவலி நீங்கள் பக்கோடா எடுக்கிறப்ப கொஞ்சம் தண்ணியில் இப்படி கை இப்படி டிப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்துடும் ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி லூஸாக ஆக்கிக்கோங்க ஓகே உதிரி உதிரியாக ஆக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் இப்படி போட்டே வந்தீங்கன்னா உள் கெட் தட் ஃபீல் ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு வந்து பகோடா போட்டுருங்க நெக்ஸ்ட்டு அவங்களோட பர்ஃபார்மென்ஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா இதோட ரீகேப் என்னன்றதை முதல்ல பார்த்துட்டு வந்துடுங்க முதல்ல ஏற்கனவே செஞ்சு வச்ச மேகியை 10 நிமிஷம் ஆற வச்சு அதில் கடலை மாவு அரிசி மாவு வெங்காயம் 2 ஸ்பூன் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா க்ரீன் சில்லி ரெட் சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேனில் ஆயில் ஊற்றி அதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா கிறிஸ்பியான மேகி பகோடா ரெடி ஸோ இன்றைக்கி உங்கள் எல்லாருக்காகவும் மேகி பக்கோடா தான் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக நீங்கள் எப்படி வீட்டில் வந்து செம்மையாக சமைக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் ரம்யா மேட் இட் ஸோ வெல் எஸ் பக்கா வந்துருச்சு நம்ம மட்டும் இதை டேஸ்ட் பண்ண போகிறதில்ல டீச்சர் நீங்கள் இருக்கீங்க உங்கள் ஸ்டூடெண்ட்டை கூப்பிடுங்க உங்கள் இல்லை இல்லை டீச்சர் டோன்லேயே கூப்பிடணும் எக்ஸ்கியூஸ் மீ கேள்வி அங்கேருந்து எக்ஸ்கியூஸ் மீ கெட் இன் குட் மார்னிங் சொல்லிட்டு வா குட் மார்னிங் வா வா என்னபடி இது மேலே ஏறிங்க உங்கள் பேர் என்ன பூஜா என்ன இது பூ என்ன பூ இது என்னது நிறைய ஏர் போகுது வாயிலேயே சுத்தமாக பல்லு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நீங்கள் ரெண்டு பேர் தான் அது ஸ்கூல் நடத்திட்டுருக்கீங்க அதில் நீங்கள் டீச்சராகவும் நம்ம ஸ்டூடெண்ட்டாகவும் வேலை செய்கிறாங்க எப்படி விளையாடுவீங்க எங்களுக்காக ஓகே நீ ஸ்டூடெண்ட் மாதிரி இப்போ நடிக்கணும் சரியா நீங்கள் டீச்சர் மாதிரி எங்களுக்காக ப்ளீஸ் கேள் இன்றைக்கி என்ன லெசன் எடுக்க போகிறீங்கன்னு கேள் மிஸ் இன்றைக்கி என்ன லெசன் மிஸ் நடத்த போகிறீங்க புக்கு பார்த்தா தான் தெரியும் வெயிட் பண்ண ஆ என்விரான்மெண்ட் நடத்தணும் மிஸ் அதெல்லாம் நடத்திட்டீங்க மிஸ் இன்னும் நடத்தலை நடத்திட்டீங்க மிஸ் நடத்திட்டீங்க மிஸ் நடத்தலை இப்படியே சொல்லி ஒரு பீரியட் ஓட்டிடுவீங்க அவ்வளோ தான் இல்லை டீச்சர் அப்போ எந்த டைமில் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்பீங்க ஓவராக பேசணும் இப்பயும் ஓவராக தான் பேசினாலே ஒரு பனிஷ்மெண்ட் கொடுங்கண்ணே நீல் டவுன் முடியாது ஐயோ மரியாதை இல்லை ஆ நீல் டவுன் மிஸ் உங்கள் மம்மிக்கிட்டே ஃபோன் பண்ணி சொல்கிறேன் பரவாயில்ல மிஸ் மம்மியே நாங்கள் வீட்டில் நீல் டவுன் போட வைக்கிறோம் என்ன சொல்கிறீங்க
அவ்வளோதான் நான் இப்படிதான் டீச்சர், அவ்வளோதான் டீச்சரா, இந்த மாதிரி டீச்சர் இருந்தால் நான் எங்க ஸ்கூலுக்கு லீவ் போட்டுற போகிறேன். இதுக்கு 90s கிட்ஸ் கேம்ஸே பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டேஸ்ட் பண்ணலாம். ஓகே, இன்டர்வெல் விட்டாச்சு, நீங்கள் எல்லோரும் போயிட்டு டக்குன்னு வந்துடணும் பசங்களா. ஓகே, நான் இன்டர்வெல்ல கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க, எப்படி இருக்கு? டீச்சர் டீச்சராகவே இருக்க இருக்கலாமா, இல்லை சத்துணவு டீச்சர் ஆக்கிடலாமா? டீச்சராகவே இருந்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரம்யா யுவர்ஸ் ப்ரொமோட்டட். ரம்யா, இதுக்கப்புறம் நீ டீச்சர்லாம் கிடையாது, காலேஜ் லெவலுக்கு போயிடும். ஓகே, அவ்வளோ செம்மையாக இருக்குங்க. ஸோ இப்போது இந்த கிளைமேட்லலாம் ஈவினிங்கில் வந்து ஒரு காஃபி கூட வச்சுட்டு இந்த மாதிரியான ஒரு பொக்கோட சாப்பிட்றப்போ வேறு லெவலில் ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. ஒரு டிக்டாக் பண்ணிடுவோமா? 3, 2, 1. என்ன பேக் டான்ஸோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சுல, எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸ் நாங்கள் நடத்த போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் இருக்குது பூஜாவுக்கு. பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணாம் வேணாம், நீங்கள் போய்ட்டு மற்ற வேலை இருந்தால் பாருங்கள். ஆனால் நாளைக்கு வாங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ் இருக்குது. ஸோ அண்டில் தென், பாபாய் ஃப்ரம் பிரவீன் பின்டோ ஃப்ரம் எங்கேயும் சமையல், அலாங் வித் பூஜா அண்ட் ரம்யா. எங்கேயும் சமையல் வந்து சொல்லுங்க பாப்போம் சத்தமாக. 3, 2, 1. எங்கேயும் சமையல். Come on, come on.